ப்ளீஸ் வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மழலைகள். நம்ம இன்னைக்கு அக்பர் பீர்பால்லேருந்து ஒரு கதை தான் படிக்க போகிறோம். பார்க்கலாமா? கதையோட பேர் அதிக உணவு எடை குறைவு. அரசவைக்கு காபூல் தூதன் ஆடு ஒன்றுடன் வந்தான். அவன் தந்த ஓலையை படித்தார் பேரரசர் அக்பர். இதுதான் அந்த தூதன். இவர் வந்து இந்த அக்பர் மகாராஜா. இந்த ஆட்டின் வயிறு முட்ட ஒரு மாதம் உணவு அளிக்க வேண்டும். இந்த ஆட்டுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும், எடை அதிகமாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காபூல் பேரரசர் நமக்கு சோதனை வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிக்கிறாரு அக்பர். அடுத்தது, சோதனையை யார் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பேரரசியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், தூதர் நாள்தோறும் ஆட்டிற்கு உணவு தரட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் வந்து அதை ஏற்றுக்கிறாரு. அப்புறம் பிறகு ஆடு என் பொறுப்பில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் வந்து சொல்கிறாரு. ஆட்டின் எடை அதிகமாக உள்ளதா என்று பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்படியே ஒரு மாதம் சென்றது, ஒரு மாதம் ஆயிடுச்சான். அப்புறம் மெலிந்த ஆட்டை பீர்பால் இழுத்து வந்தார்தோ. இதுதான் அந்த ஆடு மெல்லிஸ் ஆயிடுச்சு ரொம்ப. தூதரே, இந்த ஆட்டிற்கு நாள்தோறும் வயிறு முட்ட உணவு போட்டீர், இவ்வளவு விளைத்துள்ளதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து பேரரசே, எனக்கும் காரணம் புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்பரும் சொல்லிடுறாரு. பீர்பால், ஆடு இழைக்க என்ன மாயம் செய்தீர், என்ன பண்ணீங்க ஆடு இழக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அஞ்சியபடி இருந்தால் உணவு உடலில் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பீர்பால். நீ சொல்லது புரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆட்டிற்கு தூதர் உணவு அளித்தும் அதை இழுத்து சென்றேன், சாப்பாடு கொடுத்தோன்னே நான் அதை வந்து கூட்டிகிட்டு போனேன். கூண்டில் உள்ள ஊனாயின் முன்னே அதை கட்டி போட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஊனாய்க்கு முன்னாடி இந்த ஆட்டை வந்து கட்டி போட்டாராம். அப்புறமா ஊனாயை பார்த்து நடுங்கியபடியே இருந்ததால் ஆடு இழைத்தது. அதனால தான் அது வந்து ஓனாயை பார்த்து ஆடு வந்து பயந்துகிட்டே இருந்ததுனால தான் அதனோட வெயிட்டு ஏறவே இல்லையா, அதை அது இழைத்தே இருந்ததான். தூதரே, உங்கள் பேரரசர் வைத்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆட்டை இழுத்து கொண்டு அங்கிருந்து சென்றானா? தங்களுக்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதரும் சொல்கிறாரு. நாட்டு பெருமையை காப்பாற்றி விட்டீர், பாராட்டுகிறேன்னு சொல்லிட்டு அக்பர் மகாராஜா வந்து பீர்பாலை பாராட்டுறாரு. பேரரசே, கடமையைத்தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் வந்து சொல்கிறாரு. இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து இனி வேறு வீடியோவில் சந்திக்கலாம். பை குட்டீஸ், தேங்க்யூ.